ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து என் பையனுக்காக நான் வாங்கியிருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ். இது வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சி சேலம்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ரேப் பண்ணி ரொம்ப ஒரு டேமேஜும் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பொறுமை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பாக்ஸு. இது வந்து 2 பார்ட்டிஷன் லஞ்ச் பாக்ஸு. இதுலேயே 3 பார்ட்டிஷனும் இருக்குது. 2 பார்ட்டிஷன் 750 ருபீஸு அண்டு 3 பார்ட்டிஷன் வந்து 850. நான் இவனுக்கு கொஞ்சமாக கொடுத்து விட்டால் போதும்னு சொல்லிட்டு 2 பார்ட்டிஷன் வாங்கியிருக்கேன். அதுவே அவனால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்குள்ளே இன்னொரு கவர், ஏற்கனவே மேலே உள்ள கவர் பிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்குள்ளே இன்னொரு கவர் வேறு கொடுத்துருந்தாங்க. அதையும் ஒரு வேலை கஷ்டப்பட்டு பிரித்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல். இந்த இது வந்து நான் பிங்க் கலர் ஆர்டர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்து எனக்கு ஏன் அவங்க பிங்க்னா கேர்லிஷ்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரில. அவன் எனக்கு க்ரீன் தான் வேணும்னு கேட்டிருந்தான். அப்புறம் க்ரீனை அவங்ககிட்ட மாற்ற சொன்னால் அதுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிங்க் கலரே ஓகேன்னு வாங்கியாச்சு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி. ரொம்ப ஹெவினா அவங்க தூக்க முடியாத அளவுக்கு ஹெவி கிடையாது. அந்த பிளாஸ்டிக் ஹெவின்னு சொல்கிறேன். இதுக்குள்ளேயே 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோர்க் ஸ்பூன், இன்னொன்று வந்து நார்மல் ஸ்பூன். ரொம்ப குட்டியாக அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்டர்வியூலேயும் முடிஞ்சிடும். ஸோ நம்ம கொடுத்து விடுற ஸ்பூன் வந்து தனியாக கொடுத்து விட்டுடலாம். அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி குட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எடுக்க முடியாது, இன்சுலேட்டடு இல்லை. இது வந்து நான் இன்சுலேட்டட், எடுக்க வராது. அப்புறம் இந்த மேலே உள்ள இந்த கிரிட் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்பில் ப்ரூஃப்க்கு மெயின் ரீசனே இந்த கிரிட்டு தான். இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக ஸ்பில் ஆகாது. நம்ம கரெக்டான அந்த பெரிய பாக்ஸ்க்கு நேராக வச்சு ஹோல்ட் பண்ணி மூடணும். ஆனால் பிளாஸ்டிக் நல்லா ஹெவியாக தான் இருந்தது. ஹெவினா உடையாத பிளாஸ்டிக். ஸோ அதனால் இது வந்து பைகார்பனேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் பிளாஸ்டிக். ஸோ சேஃப்டி யூஸ் தான். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் மை லஞ்ச் பாக்ஸ். ரொம்ப சர்ச் பண்ணதுக்கப்புறமா ஸ்பில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப 1 மந்த்துக்கு மேலே சர்ச் பண்ணி வாங்கினேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.